பிரார்த்திக்கும் வேளையில் படகாய் அவர் வருவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் அவர் வருவார். இருள்வனிலே பகலானாய் துணையாய் ஒளி தருவார். இருள்வனிலே பகலானாய் துணையாய் ஒளி தருவார். என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கு காவலவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கு காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என் இயேசுவை துதிப்பிடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என் இயேசுவை துதிப்பிடுவேன். என் ஜீவிய காலமல்ல அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமல்ல அவர் பாதத்தில் அமர்ந்தி அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அன்பான சகோதர சகோதரர்களே, கீதங்களில் கீதம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிகுந்த அளவுக்கு மன மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் குறிப்பாக பழைய பாடல்கள் எவ்வாறு தோன்றியது, எந்த சூழ்நிலையில் இந்த பாடல்கள் உருவாக்கப்பட்டது என்று நாம் அதிகமானவர்களுக்கு தியானித்து கொண்டு வருகின்றோம். அநேக ஆங்கில பாடல்களை நாம் கண்டோம். வாட் எ ஃப்ரெண்ட் வி ஹவ் இன் ஜீசஸ், ஹோலி ஹோலி, இன்னும் சைலண்ட் நைட், இப்படி பலவிதமான பாடல்கள் உருவாகிய கதையை நாம் தெரிந்து கொண்டோம். அதிலும் குறிப்பாக நம்முடைய பகுதியில் தமிழ் பாடல்கள் அதிகமான அளவுக்கு நம்முடைய உள்ளத்தை கொள்ளை கொள்கின்றது. பாடல்கள் என்னவோ நம்முடைய இருதயத்தையும் அது வந்து தேவனிடத்தை வழிநடத்துகிறது. சாலமோன் ராஜா தேவனை துதிப்பதற்காக ஒரு பாடல் குழுவை ஏற்படுத்தினான் என்று நாம் வந்து வாசிக்கிறோம். தாவீதின் காலத்தில் நாம் வந்து வாசிக்கிறோம். எனவே தாவீதும் கூட இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது தேவனை அதிகமான அளவுக்கு துதித்தார். அவற்றினுடைய வெளிப்பாடலை சங்கீதத்தில் நாம் வந்து காண்கின்றோம். அநேக முறை கர்த்தரை துதியுங்கள் துதியுங்கள் என்று சாலமன் ராஜாவை விட அதிகமான அளவுக்கு தாவீது அதிகமான அளவுக்கு தேவனை துதித்து அவர் வந்து பாடியிருக்கின்றார். சங்கீதம் 107 வசனத்தை பாருங்கள். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நாம் வந்து வாசிக்கிறோம். அன்பானவர்களை, நாம் எப்பொழுதுமே கர்த்தரை துதிக்கின்ற ஒரு மக்களாக நாம் வந்து இருக்க வேண்டும். அதே போன்று 117 சங்கீதத்தின் 1 வசனத்திலும், ஜாதிகளை எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள் என்று நாம் வந்து வாசிக்கிறோம்.
நூற்றி பதினெட்டாம் சங்கீதத்திலும் முதலாவது வசனம், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வந்து வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இப்படியாக நாம் வேதங்களில் அநேக முறை கர்த்தரை துதியுங்கள் துதியுங்கள் என்று நாம் வந்து காண்கின்றோம். ஏனென்றால் அவர் துதியின் மத்தியில் வந்து வாசம் பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். எனவே நம்முடைய வாழ்க்கையில் சில பாடல்களை நாம் நம்மை அறியாதபடி அதை விரும்பி நாம் பாடிக்கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட பாடல்கள் எந்த நாவில் புது பாட்டு இன்னும் தூயாதி தூயவரே என்று பலவிதமான பாடல்களை நம்முடைய மத்தியில் பிரபலமாகி அவற்றை கொண்டு வந்த ஒரு அருமையான சகோதரை நாம் இப்பொழுது சந்திக்க காத்து கொண்டிருக்கின்றோம். அதிலும் விசேஷமாக நான் நேசித்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறார் என்ற ஒரு பாடலை நாம் அனைவரும் கைதட்டி பாடுகின்ற பொழுது இதேவனுடைய மெல்லிய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து பாடுகிறோம். அந்த பாடலை பாடுகின்ற பொழுதெல்லாம் நான் நேசிக்கிற தேவன் அவர் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார் என்று நாம் பாடுகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஒரு ஆறுதல், நம்முடைய உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை, நம்முடைய உள்ளத்தில் ஒரு விசுவாசத்தை இந்த பாடல்கள் வந்து கொண்டு வருகிறது. எனவே நாம் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். இப்படி பலவிதமான பிரபலமான பாடல்கள் எந்த சூழ்நிலையில் அது தோன்றியது என்று நாம் அந்த மக்களை நான் காண வேண்டும் என்று நான் அநேக முறை யோசித்து உண்டு. அதே போன்று இன்றைக்கும் கூட அருமையான சகோதரர் கடையநல்லூர் பாக்கியநாதன் அவர்களை தற்செயலாக சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை கர்த்தர் வந்து கொடுத்தார். இன்று அவரோடு நாம் பேசுகின்ற பொழுது அவர் எவ்வாறு தேவனுக்காக இந்த பாடல்களை பாடி என்ன சூழ்நிலையில் அவர் தேவனை இப்படிப்பட்ட பாடல்களை அவர் எழுதி தேவனை ஸ்தோத்தரித்தார் என்று நாம் அறிந்து கொண்டு அவரோடு சேர்ந்து நாம் ஸ்தோத்தரிப்போமா? தேவன் தாமே இந்த நிகழ்ச்சி ஆசீர்வதித்து தருவாராக. அன்பான சகோதர சகோதரிகளே, கீதங்களில் கீதம் என்ற நிகழ்ச்சியை நாம் அநேக முறை நாம் கண்டு கலந்திருக்கிறோம். இன்று நம்மிடையே வந்திருக்கிற அருமையான சகோதரர் அநேகருக்கு தெரிந்திருக்கும், எனினும் எல்லாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்று நினைக்கிறேன். நம் மத்தியில் அநேக பாடல்களை உருவாக்கியவர் நம்மிடையே வந்திருக்கிற அருமையான சகோதரர் பாக்கியநாதன் அவர்கள் இயேசுவின் நாமத்து நிமித்தம் இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கின்றோம். விசேஷமாக எந்த நாவில் புது பாட்டு என்ற பாடல் நாம் அனைவருடைய காதலில் ஒழித்து கொண்டிருக்கிறது. தூயாதி தூயவரே என்ற பாடல் நம்மால் வந்து மறக்க முடியாது. அதே போன்று பாடும் பாடல் இயேசுவுக்கே என்ற பாடலையும் நாம் உள்ளம் கணிந்து நாம் பாடுகிறோம். மட்டுமல்ல, தாகம் தீர்க்கும் ஜீவநதி நம்முடைய தாகத்தை உண்மையிலே ஆத்ம தாகத்தை தீர்த்து கொண்டிருக்கிறது. மட்டுமல்ல, நாம் நேசிக்கும் தேவன் இன்றும் மாறாதவர் என்ற பாடலை நாம் பாடுகின்ற பொழுது உண்மையிலே நம்முடைய உள்ளமெல்லாம் உருகின்றது. பாடல்கள் என்பது நம்முடைய ஆராதனையில் மிகவும் முக்கியமான ஒரு காரியமாகும். இதை சங்கீதம் 95, 96, 98 சங்கீதங்களில் முதலாவது வசனத்தில் நாம் வந்து இவ்வாறு காண்கின்றோம். கர்த்தரை கம்பீரமாக பாடி நம்முடைய இரட்சணை கண்மலையை சங்கீத கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள் என்று நாம் வந்து வாசிக்கிறோம். அதே போன்று 96 சங்கீதத்தில் கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள் என்று வாசிக்கிறோம். இப்படியாக கர்த்தருக்கு புது பாடலை, அதிலும் விசேஷமாக நம்முடைய தாய்மொழியாக தமிழில் அநேக பாடல்களை உருவாக்கி அமைதியாக இருக்கிற அன்பான சகோதரர் அவர்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு வருமாறு வாழ்த்தி வரவேற்கிறேன். ரொம்ப சந்தோஷம் பிரதர் உங்களை இந்த நாளில் திடீர்னு எதிர்பாராத விதமாக சந்தித்து மிகுந்த அளவுக்கு மன மகிழ்ச்சி அடைக்கின்றேன். உங்களுடைய பாடல்களை அநேக பாடல்களையும் நான் கேட்டிருக்கின்றோம். இதை உருவாக்கியவர்கள் நீங்கள் என்று தெரிந்த உடனே உங்களோடு என்ன சூழ்நிலையில் இந்த பாடலை நீங்கள் எழுதுறீங்க, எப்படி உங்களுக்கு பாடல் பாடணும்னு மனதில் அப்படி தோணுச்சு, அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் நேயர்களோடு பகிர்ந்துக்கோங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். ஜேடிகே டிவியில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். நான் திடீர்னு க்வெஸ்சன் பேப்பருக்கு வாங்குறதுக்காக வந்தேன். அதனால் ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி ஆண்டவர் என்னை மக்களுக்கு வெளிப்படுத்தும் பொருட்டாகவோ என்னதோ ஒரு ஆண்டவருடைய சித்தம் இன்று நிறைவேறுகிறது. ஜேடிகே டிவி தயாரிப்பாளர்களுக்கும் உங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு காலத்தில் சினிமா பைத்தியக்காரனாக இருந்தேன். ஆனால் இயேசு 1967
என்னை அவருடைய அடிமையாக மாற்றினார். அதற்கு உதவியாக இருந்தவர் எம் எஸ் யேசுதாசன் என்ற ஒரு குருவான் அவர் ஐயா அவர்கள். அவர்கள்தான் நான் சினிமா பாட்டு பாடிட்டு கிடக்கிறத பார்த்து, தம்பி நீங்க நல்லா பாடுறீங்க, உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு, நீங்க ஆண்டவருக்காக பாடுங்க என்று என்னை ஆண்டவரை பாடும்படியாக இழுத்தவர்கள் என்று சொல்லலாம். முதலாவது நான் சண்டே கிளாஸ் நடத்திக்கிட்டு இருந்தேன். அப்போ ஐயா சொன்னாங்க, சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு சின்ன பாட்டுகளை எழுதுங்களேன் அப்படின்னாங்க. நான் ஒரு பாட்டை எழுதி ஐயாட்ட கொண்டு காட்டினேன். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சகே ஆயக்காரன் மிக குள்ளமானவன், ஒரு நாள் இயேசு வருவதை அறிந்தான் என்ற ஒரு பாட்டு. அதன் மூலமாக அவங்க என்ன உற்சாகப்படுத்துறதுனால நான் சினிமா பாடல்களை பாடுவதை விட்டுவிட்டு ஆண்டவரை பாடுவதற்காக நான் பயன்படுத்தப்பட்டேன் ஆண்டவருடைய ஒரு பாத்திரமாக. அதன் பிறகு ஏராளமான பாடல்களை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய நாவிலே தந்தார். அது குறிப்பாக நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார் என்ற ஒரு பாடல், ஒரு மிக முக்கியமான பாடல். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் இன்றும் ஜீவிக்கிறார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பதை தெளிவாக அந்த எனக்கு ஒரு வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் நிரூபித்தது. அது சம்பவத்தை கொஞ்சம் சொல்லிக்கிட்டேன். என்னுடைய மனைவி மிக மெலிந்த ஒரு தேகம் படைத்தவள். ஒரு நாள் சுகயினமாக படுத்தாள். நான் பொதுவாக காய்ச்சல் வந்துச்சுன்னா பக்க மெடிக்கலில் ஏதாவது மாத்திரைகளை வாங்கி கொடுத்து சரியாயிருக்கு, ஜெபம் பண்ணியே சரியாயிரும். டாக்டர்கிட்ட பெரும்பாலும் போகிறதில்ல. ஆனால் என்னுடைய மனைவிக்கு 3 நாள் காய்ச்சல், விடாத காய்ச்சல். நான் ஜெபம் பண்ணேன். ஆனாலும் அங்கே எங்கள் ஊரில் ஒரு சின்ன ஒரு மருத்துவர் இருந்தார், அவரிடத்துல கூப்பிட்டு போனேன். 3வது நாள் அவர் பார்த்துட்டு என் மனைவியை சோதித்து விட்டு, என்ன சார் படித்து முட்டாத்தனமாக இருந்திருக்கீங்க, உங்கள் ஓய்வுக்கு டிபி முத்தி போயிட்டு, என்னால் அதை சுகப்படுத்த முடியாது, நீங்கள் வேணா தூத்துக்குடிக்கோ பாளையங்கோட்டைக்கோ யாராவது பெரிய டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க அப்படி என்று சொன்னார். எனக்கு ரொம்ப சங்கடமாயிட்டு, ரொம்ப வருத்தம். ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளை, இப்போ உமக்காக நான் பாடிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய மனைவிக்கு இப்படி ஒரு பொல்லாத வியாதி இருக்கிறதே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டேன். அவர் சொன்னபடி தூத்துக்குடியில் டாக்டர் பிரேமா பாலச்சந்திரன் எங்களுக்கு தெரிந்த ஒரு டாக்டர் அம்மா, அவங்கக்கிட்ட நான் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி நினச்சேன். ஆனால் என்கிட்ட அந்த நேரம் காசு கிடையாது, மாத கடைசி ஆயிடுச்சு, சம்பளம் எல்லாம் செலவழிஞ்சு போன நேரம். அப்புறம் அப்பொழுது குருவானவராக இருந்தவர்கள் ரெவரன் சாலமோன் சைமன் ஐயர் அவர்கள், அவர்களிடத்தில் போய் நான் சொன்னேன், ஐயா என்னுடைய மனைவிக்கு இப்படி ஒரு பயங்கரமான பொல்லாத வியாதி இருக்கிறது, நான் ஆஸ்பத்திரிக்கு எப்படியாவது கூட்டிகிட்டு போனோம், நாளை காலையிலே கூட்டிகிட்டு போனோம், எனக்கு ஏதாவது அட்வான்ஸ் தர முடியுமா ஐயா அப்படின்னு கேட்டேன். அவங்க நல்ல உதவி செய்கிற ஒரு குருவானவர், அவங்க சொன்னாங்க, பிரதர் யார்கிட்ட இருந்த காசெல்லாம் போயிட்டுதே, சரி நாம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் வழி நடத்துவார், உங்கள் மனைவிக்கு நல்ல சுகம் தருவார்னு சொன்னாங்க. சரி, நான் அயிர்வாள பார்க்கும்போது கரெக்டாக ஒரு நைட்டு 8:30 இருக்கும். நான் போய் படுத்துட்டு எனக்கு தூக்கம் வரலை, ஒரு 10:00 12:00 எனக்கு தூக்கம் வரமானாங்க. என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, என்னுடைய மனைவி ஒரு கட்டில படுத்து தூங்கி கொண்டிருந்தாள், எனக்கு தூக்கமே வரல. ஆண்டவரே, ஏன் இந்த வியாதி என் மனைவிக்கு வந்தது என என்று தெரியலையே, ஒருவேளை என் பாவமாக இருந்தால் மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி என்னுடைய மனைவி படுக்கையின் பக்கத்தில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ராத்திரி 12:00 1 வரைக்கும் முழங்கால் போட்டு நல்ல ஜெபம் பண்ணிட்டு போய் படுத்தேன். விடிய காலம் 5:00 இருக்கும், கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. சரி, கதவை திறந்தா சாலமோன் சைமன் ஐயர் அவர்கள் வந்து நிற்காங்க. நின்றுட்டு, பாக்கியநாதன் உங்கள் ஒய்ஃபுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஐயா காய்ச்சல்னு விடலையே ஐயா அப்படின்னு. ஒன்றும் செய்யாது, நீங்கள் போன பிறகு 10:00 தங்கையாபுரம் கோயில் குட்டியார் வந்தார், அவர் வந்து நெல் விற்ற காசு அப்படின்னு சொல்லி 200 ரூபாய் என்கிட்ட தந்துட்டு போனார். அதை கொண்டு வந்தேன், நீங்கள் இந்த 200 ரூபாய் வச்சு ஆஸ்பத்திரிக்கு போங்க அப்படின்னு சொன்னார். இப்போ கடவுளுடைய நடத்துதல் இருப்பதை அறிந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவங்க சொன்னாங்க,
சோகமாயிரும் பூரண சோகமாயிரும் நீங்க நல்லா ஜெபம் பண்ணிட்டு போங்க நானும் நல்லா ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க ஐயாவும் எனக்காக நல்லா ஜெபம் பண்ணாங்க ஆஸ்பத்திரிக்கு போனோம் ஆஸ்பத்திரிக்கு போனால் முதல்ல டாக்டர் பிரேமா பாலச்சந்திரன் அவர்கள் எங்களுக்கு நல்ல பழக்கமானவங்க அவங்க பார்த்துட்டு உங்கள் மிஸ்ஸஸ் இப்படி மெலிஞ்சு போயிருக்காங்க அதனால் யாராவது இப்படி சொல்லியிருப்பாங்க நம்ம நல்லா டெஸ்ட் பண்ணுவோம் பிளட் டெஸ்ட் பண்ணுவோம் எக்ஸ்ரே எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எல்லாம் டெஸ்ட் பண்ணாங்க டெஸ்ட்டு கொடுத்தோம் பிளட் டெஸ்ட்டு எக்ஸ்ரே எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு 3 மணிக்கு போல் வாங்க நான் எல்லாம் பார்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் 3 மணிக்கு திரும்ப வந்தோம் வந்து பார்த்த உடனே அவங்க கூப்பிட்டாங்க ஸோ பாக்கி நான் வாங்க அப்படின்னு உள்ளே போனோம் உங்கள் ஒய்வுக்கு டிபி வியாதி இருக்குன்னு யார் சொன்னாங்க யாரோ உங்களை ஏமாற்றிருக்காங்க சரி சரி ஏமாதி ஒரு வியாதியும் கிடையாது வியாதி அந்த வியாதிக்கான எந்த அறிகுறியுமே கிடையாது ஏதோ கொஞ்சம் சளி இருக்கு அப்படின்னு சொல்லி சளிக்கு மாத்திரம் ஒரு மாத்திரை அழி தந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நேற்று இரவு நம்ம பண்ண ஜபத்தை ஆண்டவர் கேட்டு ரெவரன் சாலமன் சைமன் ஐயர் அவர்களுடைய ஜபத்தை கேட்டு ஆண்டவர் என்னுடைய மனைவிக்கு பூரண விடுதலை தந்திருக்கிறார் என்பதை நான் நன்றாக அறிந்து கொண்டேன் உணர்ந்து கொண்டேன் நேரே வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்தால் எனக்கு ஆண்டவருக்கு எப்படியாவது நன்றி செலுத்தணும் நேற்று ஒரு டாக்டர் சொல்லி ஒரு மருத்துவர் அவர் ஒரு சாதாரண மருத்துவர் தான் இப்படி ஒரு பொல்லாத வியாதி இருக்குது அது என்னால் என்ன முடியாது நீங்கள் உங்கள் மன விருப்பத்திற்காக எங்கேயும் கொண்டு போங்கன்னு சொன்னார் அவ்வளவு பயங்கரமான ஒரு வியாதி இன்றைக்கு அந்த டாக்டர் அம்மா பார்த்துட்டு சொல்கிறாங்க அந்த வியாதிக்குரிய அறிகுறியே இல்லைங்காங்களே அப்போ ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறார் இன்றும் ஜீவிக்கிறார் அதை உணர்ந்து ஆண்டவருக்கு ஏதாவது நன்றி செலுத்த வேண்டும் என்று நான் தீர்மானித்தேன் நன்றி செலுத்துறதுக்கு என்கிட்ட கஷ்டப்பட்ட நேரம் என்கிட்ட பொண்ணு கிடையாது பொருள் கிடையாது ஆனால் ஆண்டவர் தந்த ஒரு தாளந்து பாட்டு எழுதுகிற தாளந்து இருந்தது அன்று இரவு நான் அப்போ மன்னனை விளக்கு தான் நினைக்கிறேன் எனக்கு ஞாபகம் இல்லை எங்கள் வீட்டில் எல்லாரும் தூங்கின பிறகு நான் பொதுவாக பாடல் எழுதுகிற இடம் வந்து சமையலறை அங்கே போய் தரையில் உட்காந்து மன்னனை விளக்க கொளுத்தி வச்சு பாட்டு எழுத ஆரம்பித்தேன் ஆண்டவருக்கு ஆண்டவரே ஒரு பெரிய ஒரு அற்புதம் என்னுடைய வாழ்விலே செய்திருக்கிறீர் ஆகவே நீர் இன்றும் ஜீவிக்கிறீர் என்று அந்த கருத்தை வைத்து நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார் என்று முதல் வரி எழுதினேன் நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார் அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர் பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராய் வருவார் என்று எழுதினேன் என்னுடைய வாழ்க்கையிலே அது ஒரு உண்மையாய் ஆண்டவர் செய்த ஒரு பெரிய அற்புதம் அதை நான் மறக்கவே முடியாது இப்படி ஏராளமான என்னுடைய பாடல்களுக்கு சம்பவங்கள் உண்டு அதை நானும் ஜேடிகே டிவி நேயர்களுக்கு நான் அதை தெரிவிக்க ஆசைப்படுகிறேன் அது வாய்ப்பு கிடைக்கும் போது நிச்சயமாக என்னுடைய இப்படி சில பாடல்களுடைய பாடல்கள் உருவான சம்பவங்களை நான் விளக்க நினைக்கிறேன் ஆண்டவர் அதற்கான வாய்ப்பை தருவார் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் இந்த ரொம்ப சந்தோஷம் ஐயா உங்கள் கூட இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொண்டது இந்த பாடல் இங்கே எழுதியிருக்கிற இந்த பாடல்கள் எல்லாமே கிறிஸ்தவ உலகத்தில் தமிழ் மக்களத்தில் அதிகமானவர்களுக்கு பிரபலமடைந்த பாடல்கள் இந்த பாடல்கள் வந்த இந்த சூழ்நிலையை நீங்கள் சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் எப்படி இந்த சினிமாவுக்கு எழுதிக்கிட்டு இருந்த நீங்கள் கடவுளால் இப்படி பயன்படுத்தினது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எல்லார் லைஃப்லையும் முதலே கடவுளை எல்லாரும் தேடுறதில்லை சினிமாவுக்கு நான் பாட்டு எழுதுனதில்லை ஆனால் சினிமா பாட்டை தான் விரும்பி விரும்பி பாடிட்டு பாடிட்டு இருந்தேன் தபேலா வாசித்து கொண்டு பாட்டு பாடும் இந்த நாடகங்களுக்கு இடையில ஒரு மியூசிக் குழுவாக இருந்து தபேலா வாசித்துக்கிட்டே பாட்டு பாடும் சினிமா பாட்டு அப்போ அது ஒரு காலம் இப்போ ஆனாலும் கருத்துக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணம் பண்ணி உங்களுடைய தாளந்துகளை இயேசுக்காக கொடுக்கின்ற பொழுது அநேக உள்ளங்களே அதை வந்து தொட்டு கொண்டு இருக்கிறது அதில் விசேஷமாக அந்த வியாதி என்று வருகின்ற பொழுது நம்ம எல்லோரும் சோர்ந்து போயிடறோம்
வேதனைப்பட்டு போயிடும். ஆனாலும் நீங்கள் சொன்னதுபடி அவங்க வாழ்க்கையில் நானும் அதே மாதிரி எத்தனையோ முறை உணர்ந்திருக்கிறேன். வியாதி என்று வருகின்ற பொழுது அவர் நிச்சயமாக நமக்கு ஒரு பரிகாரியாக அவர் வந்து விளங்குகின்றார். எனவே நாம் நேசிக்கிற அந்த தேவன் இன்றும் அவர் வந்து ஜீவிக்கிறார் என்பது இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நேயருடைய உள்ளத்திலும் ஒரு ஆறுதலான ஒரு செய்தியாக இருக்கட்டும். அதான் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை ஒரு ஜபம் பண்ணி முடிங்க. சரிம்மா. ஜபம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் இன்றும் ஜீவிக்கிறீர் என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அநேக மக்கள் ஒருவேளை பாப நோயிலே வாடலாம், பலவிதமான பிரச்சனைகளுக்கு மத்தியில் வேதனையோடு இருக்கலாம். தேவரீர் அந்த பிள்ளைகளையும் நீர் பார்க்கிறீர். அந்த பிள்ளைகளுக்கும் அடிமைகளுக்கு செய்த அற்புதத்தை போல அற்புதம் செய்து ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகள் உம்மில் மகிழ்ந்திருக்கத்தக்கதாக பெரிய காரியங்களை நீர் செய்ய வேண்டும் என்று கெஞ்சி பிரார்த்திக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். அநேக மக்கள் இந்த ஜேடிகே டிவியை பார்த்து, அதனுடைய நிகழ்ச்சிகளை பார்த்து, அதனுடைய பாடல்களை கேட்டு, ஜபத்தை கேட்டு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து உம்மிடமாக மனம் திரும்ப தேவரீர் கிருபை தாரும். உம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதை நீர் மெய்ப்பித்து கொண்டு இருக்கிறீர். அதற்கு அடிமையும் ஒரு சாட்சியாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். தேவரீர் இதுபோல ஏராளமான பிள்ளைகளை எழுப்பி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சி பிரார்த்திக்கிறோம். மாத்திரமல்ல, இந்த ஜேடிகே டிவி இன்னும் வளர்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும், அநேக இடங்களிலே இது ஒளிபரப்பு செய்யப்படவும் தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சி பிரார்த்திக்கிறோம். இந்த டிவியை நடத்துகிற பிள்ளைகளுக்கு தேவரீர் சகல ஒத்தாசையும் கொடுத்து இன்னும் அதிகமாய் ஊழியங்களை விரிவாக்க தேவரீர் கிருபை தாரும். அடிமை செய்கிற துதிமுழக்கம் வல்லமை ஊழியம் என்ற ஊழியத்தையும் நீர் அங்கீகரித்து ஆசீர்வதியும். அதன் மூலமாக அநேக மக்களை சந்திக்கவும், அநேகருக்கு நீர் பரிகாரி என்பதை உணர்த்தவும், இயேசுவே வழி என்பதை உணர்த்தவும் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கர்த்தர் தொடர்ந்து உங்களையும் இந்த ஊழியங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். ஜேடிகே டிவி நடத்துகிற எல்லாருக்கும், விசேஷமாக அம்மா உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you.
தவிக்கும் வேளையில் படகாய் அவர் வருவார். இருள் தனிலே பகலானாய் துணையாய் ஒளி தருவார். இருள் தனிலே பகலானாய் துணையாய் ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதிப்பிடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதிப்பிடுவேன். என் ஜீவிய காலமல்ல அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமல்ல அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கு காவலவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கு காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதிப்பிடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதிப்பிடுவேன். என் ஜீவிய காலமல்ல அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன்.